ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஏஆர் கேமிங். ஸோ இப்போ வந்து சொல்லிடுறேன், ஆரம்பிச்சிடறேன் நான். ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏதோ வித்தியாசமாக ஒன்று நடந்திருக்குது எனக்கு. அதுதான் என்னென்னு சொல்லி உங்களுக்கு உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் நான். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கிளானில் இருந்தேன், அது வந்து லெவல் டென் கிளான். ஓகே, அதில் வந்து எல்லாமே இருக்கும், நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ இந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே வந்து ஒரு சிலதெல்லாம் லாக்கில் இருக்கும். லெவல் ஃபைவ் ஹையர் ரிக்வயர்மெண்ட் போட்டிருக்கல, அது நான் வரும்போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா இதுவே லாக்கில் இருந்துச்சு, இந்த பயோமெட்ரிக் செலக்டரில் அதுவே வந்து லாக்கில் இருந்துச்சு. அதுக்கே வந்து லெவல் த்ரீ போது போக சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் இதோ நிறைய பேர் ரெண்டு மூணு பேர் இருந்தோன்னு நினைக்கிறேன், கொடுத்து கொடுத்து வந்து வந்துருச்சு. இப்போதைக்கு ரெண்டு வரைக்கும் வந்துருச்சு. அது திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கே தெரியலை, பட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அலையன்ஸ் லீடர்னு வந்திருக்கு. எப்படி வந்துச்சுனே தெரியல. நான் ஃபஸ்ட்டு வரும்போது நான் சொன்னேன்ல, லெவல் டென் கிளானில் இருந்தாலும் சலையன்ஸ் இருந்தாலும் சொல்லிட்டு, அதில் வந்து அதுக்கப்புறம் அதிலே போட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து லாகின் பண்ணல, ஒன் வீக்கில் லாகின் பண்ணலன்னு சொன்னாக்கா உங்களுக்கு தூக்கிடுவோம் நாங்கள். அதே மாதிரி நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு லாகின் பண்ணலை, அதனால் தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ஒரு கிளானில் சேர்ந்தேன், அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளான் நினைக்கிறேன். எதுவுமே கேட்கலது, அப்ளிகேஷன்ஸ் டேட் அதெல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் எதுவுமே கேட்கவே இல்லை. அது டைரெக்டாக உள்ளே போயிடுச்சு. அது அப்போ நான் நினச்சேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதத்துக்கு வந்து லாகினே பண்ணாமல் இருந்தேன் நான், அந்த இது வர்றதுக்காண்டி, ப்ரீமியம் கார்டுக்காண்டி. அப்புறம் நான் நினச்சேன் இது வந்து தூக்கியிருப்பாங்க போகலான்னு சொல்லிட்டு, பார்த்தா வந்து பார்க்குறேன் அப்படியே தான் இருக்குது. சரி ஓகே, இதை மறந்துட்டான் போல பையன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். கிளான் லீடரே வந்து ஆளை காணோம், இங்கே ஓடிட்டுருக்காரு அவர். இங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு என்னமோ வித்தியாச வித்தியாசமாக வர ஆரம்பிச்சிச்சு. இங்கே பார்க்க மேனேஜ் அப்ளிகேஷன்லாம் இருக்குது, கிக்லாம் பண்ணான்னு வேறு போட்டிருக்கு. எனக்கே தெரியல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, இல்லை யாராவது ஒருத்தங்க வந்து என்ன இந்த இவர் நிறைய நேரம் விளாட்றாருன்னு சொல்லிட்டு வந்து அலையன்ஸ் லீடராக மாற்றி விட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து போட்டிருக்கு இன்ட்ரெஸ்ட் லீடர்னு போட்டிருக்கு அப்படின்னு என்னன்னு தெரியல எனக்கு. இன்ட்ரெஸ்ட் கிளாஸ் டூன் போட்டிருக்கு, அதெல்லாம் என்னென்னு தெரியல எனக்கு. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. நான் வந்து சரி லாகின் வச்சு 6 hours 22 hours லாங் லாகின் பார்த்தீங்கன்னாக்கா, திவான்ஷ் காங்ஜின்னு ஒருத்தர் இருக்காரு. சரி இவ்வளோ ஹைட் பண்ணலான்னு பார்த்தாக்கா என்ன சொன்னிச்சுனாக்கா, நான் பண்ணலை எனக்கே பயமாக தான் இருக்குது, அப்புறம் வந்து திட்டிக்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. சரி என்னன்னு தெரில, அதான் உங்களுக்கு சொல்லலாம் தான் நினச்சேன் நான். இது எப்படி மெயின்டைன் பண்ண எனக்கு தெரியாது கேஸ். இது என்ன ரிவார்டு கொடுத்துக்குறாங்களா, 5000 20000 கொடுத்துட்ருக்கேன் இங்கே இருந்தால். சரி இங்கே பாருங்கள், அந்த பழைய கிளான 89 4 85 4 84 4 75 75 74 இவங்கெல்லாம் கிளாஸ் டூவில் இருக்கிறாங்க. என்ட்ரஸ்ட்டு கிளாஸ் ஒன் அப்படின்னா என்ன தெரியல. தொரையாமோ நாவுமி ஏஜென்ட் ஒய்யால் தலிப்போம் கிஞ்சா நிஞ்சா திவோ நோலோலேஸ்டர் டொன்னி போய் 45 days 41 days டீனோ டிபோ மது த கிரேட் 38 4 மிஸ்டர் ட்ராகோ 14 days கேம்ப் 95 10 4 மதசுஸ்கி ரேர் காலும் 10 4 8 4 7 4 2 4 2 4 ஒரு நாள் இதெல்லாம் மாற்றிக்கிட்டு வச்சிடலாமா. கௌரவ் மினான்டோ இவன் வந்து லாகின் பண்ணுவான் அடிக்கடி எனக்கு தெரியும். தி ஹெர்கோ அவனும் லாகின் பண்ணுவான். இன்னவிட்டபிள் வெப்புன்றவன் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கான் போல நினைக்கிறேன். கிளாஸ் டூவில் இருக்கானே ஒரு கடைசி முன்னாடிலாம் வந்திருக்கானோ. என்ட்ரஸ்ட்டு கிளாஸ் ஒன்றுன்னு போட்டிருக்கு. இது என்ன கிளாஸ் ஒன்று தான் பெரிய, இதுவாக கிளாஸ் டூ தான் பெருசா? இங்கே கிளாஸ் ஒன்றுக்கு போய்ட்டு என்ட்ரஸ்ட்டு கிளாஸ் டூன்னு போட்டிருக்கு. கிளாஸ் டூவில் கிளிக் பண்ணாக்கா என்ட்ரஸ்ட்டு கிளாஸ் ஒன் போட்டிருக்கு. என்னென்ன புரியல, இது கிளாஸ் ஒன்று என்ன கிளாஸ் டூ என்ன தெரியலையா? என்ன திடீர்னு அலையன்ஸ் லீடராக போட்டுக்குச்சு. ஐயோ இங்கே பாருங்க, எனக்கே எதுவும் புரியலை. ஆனால் இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க இந்த கிளானில், நான் மட்டும்தான் இருப்பேன். இந்த மாதிரி தான் இருக்கும் எப்பயுமே, யாரும் அதில் இருக்க மாட்டாங்க. நான் தான் ஹாய் ஹாய் தூக்கிட்டுருவேன். 3 தடவை ஹாய் சொல்லிட்டேன் நான். ஓகே கைஸ், இதை தான் சொல்லலான்னு வந்தேன், சொல்லிட்டேன். பாய் பாய், டாடா, சி யூ நெக்ஸ்ட் டைம், மீட் பண்ணுறேன்.